பிரபஞ்சம் நான் சொல்கிற விஷயங்களை சரியாக லிசன் பண்ணுது, நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்குதுன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் இலக்குகள் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் அதுக்கான நேரம் எடுத்துக்கிறது தான். பொதுவாக நம்ம இதுக்கான முயற்சிகள் அதிகமாக போடும்போது நம்ம எப்பவுமே நமக்கு ஏன் ரிசல்ட் வரல, ஏன் எனக்கு நடக்கலை, இன்னும் ஏன் டிலே ஆகுதுன்ற கேள்வி எப்பவுமே இருக்கிறது சகஜம்தான். ஆனால் நீங்கள் எப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அது வரைக்கும் உங்களோட எஃபர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் செய்கிற ப்ராசஸ் மேலே உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன், 8 அறிகுறிகள், அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான வேலைகளை செய்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 அறிகுறிகள் சொல்லியிருந்தேன். அதுக்கான டீடைல்டு வீடியோ இந்த லிங்க்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் எதிர்பார்ப்புகளை, உங்கள் ஆசைகளை இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு கிளாரிட்டி, பிரபஞ்சம்ன்றது வேற ஒன்றுமே இல்லை, உங்களோட கான்சியஸ் தான். உங்களோட கான்சியஸ் தான் உங்களோட லைஃபோட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணதுன்றது புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களை விட்டு ஒரு சக்தி வெளியில்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சரி, அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நீங்கள் அதை முயற்சி பண்ணும்போது அதுக்கான, அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாகவோ அது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும். சாத்தியமாக இல்லை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, ஆமாம் இது சாத்தியம்தான், உனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த விஷயம், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் காரணம் காட்டி தான் இந்த இலக்கு எனக்கு நடக்கலை, இந்த விஷயம் எனக்கு நடக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது, இதை பற்றி நீங்கள் அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது, அதை முயற்சி பண்ணும்போது, செயலாக்கும்போது உங்கள் சூழ்நிலை மாறுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுக்கான, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதா நீங்கள் உணர்வீங்க. எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அது கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு முக்கியமான வழி, உங்களோட விஷயங்களை உங்களோட யூனிவர்ஸ் லிசன் பண்ணுது அப்படின்றதுக்கு. அடுத்தது, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள். எப்போவுமே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நெகட்டிவாக இருக்காங்க, நான் வந்து இருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் இருக்காங்க, என்னால் வந்து அதனாலேயே கூட சில டைம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. நிறைய பேர் அவங்க வீட்டையே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோடய பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற முயற்சிகள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை, அதனால் என்னோட நம்பிக்கையை அவங்க மூலமாகவும் நான் வந்து கெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வச்சுருப்பீங்க. உண்மையிலே சொல்லணுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறதா உணர ஆரம்பிப்பீங்க. என்னன்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க. மனிதர்கள் மூலமா நீங்க வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கான எல்லா வழிகளையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இது இன்னொரு சைன், அதாவது யூனிவர்ஸ் நீங்க பேசுறத இல்லை நீங்க எதிர்பார்க்கறத கன்ஃபார்மா லிசன் பண்ணுது அப்படின்றதுக்கு. கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கான ஒரு பொருளுதவி கிடையாது, எனக்கு ஒரு பணம் கிடையாது, நான் அதை வாங்க முடியாது, இல்லை என்னால் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, என்னால் இந்த விஷயங்கள் செய்ய முடியாது, அதுக்கு காரணம் இந்த பொருளோ இல்லை ஒரு பணமோ ஒரு காரணமாக சொல்லிட்டு இருப்போம். அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே என்னோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், அதுதான் என் ட்ரீமாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஆனாலும் நான் என்ன குறை சொல்வேன் அப்படின்னா, எனக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் இல்லை, நமக்கு அதான் ரிசோர்ஸஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் எண்ணங்கள் எதை நோக்கி எலவேட் ஆகுதோ, எதுக்காக முயற்சி பண்ணுதோ, அப்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், அதுக்கு தேவையான பணம், அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து உங்கள் வேலையை செய்யறதுக்கான ஹெல்ப் பண்ணும். ஒரு முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இல்லாத பொருட்கள் எல்லாமே உங்களோட முயற்சியை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கும் போது எல்லாமே உங்ககிட்ட தேடி வர்றதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை நான் முதல்ல சொன்ன 3 விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே உங்களோட அலைன்மெண்ட்க்கு, உங்களோட வைப்ரேஷனல் அலைன்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவில், உங்களுக்கு தேவையான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களை, நீங்கள் பேசுகிற விஷயங்களை, உங்களோட எண்ணங்களை இந்த யூனிவர்ஸ் லிசன் பண்ணிட்டு தான் இருக்குது, இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கு. ரொம்ப முன்னாடி ஒரு இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், ஹவு டு கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணுறது எப்போவுமே வந்து உங்களை தான், உங்கள் கான்சியஸ் தான். திரும்பவும் சொல்கிறேன், உங்களை மீறின ஒரு சக்தி அப்படின்றது உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. நன்றி.